Hi students, I am Veenu. 11th math chapter 7 le exercise 7.2 la 14th question paakalam. Question enna kuduthirukanga, if a is equal to 1 by 2 alpha 0 1 by 2, prove that summation k is equal to 1 to n dt a power k is equal to 1 by 3 1 minus 1 by 4 power n adin solittu proof pananuma. Adhaadi a adin solittu or matrix kuduthirukanga, kuduthittu dt vandi a k, adhaavadhu summation pananum eda dt vandi enna dta 1 dta 2 dta 3 அப்படினு சொல்லிட்டு அப் டு dtak வரைக்கும் நம்ம சம் பண்ணோம்னா ஆன்சர் வந்து நமக்கு இதுதான் வரும் அப்படிங்கறத வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ணிப்போம், எப்பவுமே நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரூவ் அப்படின்னு சொன்னாலே என்னென்னா இது ட்ரூ ப்ரூவ். ஓகேவா? ப்ரூவ் அப்படின்னு சொன்னாலே என்ன எடுத்துப்போம், எல்ஹெச்எஸ் வந்து அஷம் பண்ணிப்போம். அப்போ இங்கே எல்ஹெச்எஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சம்மேஷன் கேஸ் ஈக்குவல் டு 1 to n டிட்டு ஏ பவர் கே. ஓகேவா? ஸோ அப்போ இதுனா என்ன அர்த்தம், இதில் நம்ம என்ன பண்ணுறோம், டிட்டு ஏ 1 கண்டுபிடிக்கிறோம், டிட்டு ஏ 2 கண்டுபிடிக்கிறோம், அப் டூ வந்து என்னென்னா டிட்டு ஏகே வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிட்டு ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். டிட்டு ஏ வந்து என்ன இருக்குது, 1/2 ஆல்ஃபா 0 1/2. ஓகேவா? அப்போ 1/2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்ன போட்டுக்கலாம், 1/2 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இது வந்து டிடிஏ. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குதுன்னா டிட் ஏ ஸ்கொயர். டிட் ஏ ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், டிட் ஏ இன்டூ டிடிஏ. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 1/2 ஆல்ஃபா 0 1/2 இன்ட்டு 1/2 ஆல்ஃபா 0 1/2. ஸோ இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நார்மலாக நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 1/2 இன்ட்டு 1/2 என்ன கிடைக்கும், 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 வந்து 0. நெக்ஸ்ட்டு 1/2 ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஆல்ஃபா 1/2 ப்ளஸ் வந்து என்னென்னா ஆல்ஃபா 1/2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 0 இன்ட்டு 1/2 0 தான், 1/2 இன்ட்டு 0 0 தான், 0 இன்ட்டு ஆல்ஃபா 0 தான், 1/2 இன்ட்டு 1/2 வந்து 1/2 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன சம்ப்ளிஃபை பண்ணலாமா, 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 0னா என்ன வரும், 1/2 ஸ்கொயர். இது வந்து என்னென்ன பண்ணிக்கலாம், இப்படி எழுதிக்கலாமா, ஆல்ஃபா இன்ட்டு 1/2னா ஆல்ஃபா 2 ப்ளஸ் ஆல்ஃபா 2. பே சேமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா என்ன கிடைக்கும், 2 ஆல்ஃபா/2. ஸோ அடித்து கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா இங்கே வந்து 0. இப்போ 0 ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் என்ன கிடைக்கும், 1/2 ஸ்கொயர். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, டிட்டு ஏ ஸ்கொயருக்கு நம்ம டிட்டு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதுதான் ஏ ஸ்கொயர். இப்போ இந்த ஏ ஸ்கொயருக்கு நம்ம டிட் கண்டுபிடிச்சுன்னா என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்னாகும், 1/2 பவர் 4 மைனஸ் 0. ஏன்னா 2 ப்ளஸ் 2 வந்து என்ன பேசியமாக இருக்கும்போது பவர்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா. இது இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 1/2 பவர் 4. இப்போ நம்மளுக்கு இதிலருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, பவர் 1னு இருக்கும்போது இங்கே 1னு இருக்கும்போது இங்கே 2னு கிடைக்கிது, இங்கே 2னு இருந்துச்சுன்னா இங்கே வந்து 4னு இருக்குது. அப்போ என்னாகும், டிடி ஏ க்யூப் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1/2 1னா 2 2னா 4 அப்போ 3னா 3 2 0 என்ன கிடைக்கும், 6னு கிடைக்கும். அப்போ இப்படி என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு போயிட்டே இருக்குது. ஓகேவா? அப்போது நம்மளுக்கு டிட்டு ஏ பவர் கே அப்படின்னு கிடைக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1/2 ஹோல் பவர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2n அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா. அப்போ நம்ம எழுதிக்கலாமா, ஸோ டிடி ஏ ப்ளஸ் டிடி ஏ ஸ்கொயர் இஸ் அப் டு டிடி ஏ பவர் கே. ஆன்சர் என்ன இருக்குது, 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 பவர் 4 ப்ளஸ் இஸ் அப் டு 1/2 ஃபோர் ஹோல் பவர் 2n இருக்குது. இப்போ இது எல்லாத்துலேருந்து என்ன பண்ணிக்கலாம், 1/2 அப்படிங்கிறத 1/2 ஹோல் ஸ்கொயரே காமனாக இருக்குது, அப்போ அதை வெளியில் எடுத்துருவோம். அப்போ 1/2 ஹோல் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோன்னா இங்கே 1னு வரும், 4ல 2 போயிருச்சுன்னா என்ன கிடைக்கும், 2னு கிடைக்கும் சாப்பிட்டு. அப்போ 2nல 2 போயிருச்சுன்னா என்ன இருக்குது, ஒரு 2, அதாவது 2 வந்து குறையுது. அப்போ 2n மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? இது இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை மட்டும் கன்சிடர் பண்ணலாம்.
இப்போ இதை மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது இப்போ பார்க்குறதுக்கு என்ன சீக்வன்ஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1+1/2 தி ஹோல் ஸ்கொயர்ஸ் அப் டு 1/2. இது ரெண்டுலையுமே 2 காமனாக இருக்கிறதுனால நான் 2 வெளியில் எடுத்துகிறேன். அப்போ என்ன கிடைக்கும், n-1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏபியில் இருக்குதா ஜிபியில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக இதோட டிவைட் பண்ணுறது, இங்கே 2 அடுத்து என்ன இருக்கும், நம்மளுக்கு வந்து 4 இருக்குமா, அப்போ கண்டிப்பாக அதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக வருது. அப்போ இது என்ன எடுத்துக்கலாமா, இது வந்து ஜிபியில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏங்கிறது 1, ஆருங்கிறது 1/2 ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இதுக்கான எஸ்என் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும், ஸோ எப்படி எழுதலாம், ஏ அப்படிங்கிறது 1, அப்போ 1-1/2 ஆஸ்க், அதாவது ஆறுங்கிறது 1/2 ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்துக்கலாமா, பவர் ஆர் பவர் என்னங்கிறதுனால இதை எழுதிக்கிறோம், டிவைடட் பை 1-2 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், இது வந்து 4 ஆயிருமா, அப்போ 1-1/4 இப்போ இது என்ன சிம்பிளிஃபை பண்ணுன்னா என்ன உள்ளே கொண்டு வந்துக்கலாம், அப்போ 1-1/1 தான் 4n. 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், 4-1 டிவைடட் பை என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இது என்ன கிளாஸ் மல்டிப்ளை, இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோமா, ஸோ இது எப்படி இருக்கட்டும், 1-4/3/4 அப்படின்னு கிடைக்கும். இது ரெசிப்ரோக்கல் ஆக்கணும்னா 1-4/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது நம்ம எதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் இப்போ இதில் கொண்டு போய் இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 1/2 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 4/3 1-1/4n. ஸோ இப்போ ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்துட்டோன்னா 1/4 இன்ட்டு 4/3 1-1/4n. 4 கேன்சல், அப்போ என்ன கிடைக்கும், 1/3 1-1/4n. ஸோ நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியதுமே என்னதுன்னா 1/3 1-4n தான் நம்மளுக்கு க்வெஸ்சனில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளே என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இதை தான் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். அப்போ என்னாகும், சமேஷன் கேஸ் ஈக்குவல் டு 1-2n டிட்டு ஏ பவர் கேயோட வேல்யூ இது தான். ஓகேவா? ஸோ ஆஹெச்எஸ் இதுதான். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் உங்கள் க்வெஸ்சனில் கேட்டிருந்ததும் கூட. இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த க்வெஸ்சனை எழுதிட்டு, அதாவது இதோட ஆன்சர் வந்து இது தான், 1/3 1-4n அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஆர்ஹெச்எஸ். அப்போ என்ன எழுதிக்கலாம், எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட க்வெஸ்சனை எழுதிட்டு நம்ம வந்து என்னென்னா ஹென்ஸ்ப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.